வணக்கம். இப்போ வருடம் வருடம் தவறாமல் எப்படி ஐபிஎல் நடந்துக்கிட்டு வருதோ அதே போல் வருடம் வருடம் உலக அளவில் ரிட்டையர் ஆன கிரிக்கெட் பிளேயர்களை வச்சு ரோட் சேஃப்டி கிரிக்கெட் சீரீஸ் அப்படிங்கிற தொடர் கடந்த சில வருடங்களாக நம்ம இந்தியாவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இப்படி இருக்க இந்த வருடத்துக்கான தொடர் நேற்று நம்ம இந்தியாவில் இந்தியன் லெஜெண்ட்ஸுக்கும் அதே போல் சவுத் ஆப்ரிக்கா லெஜெண்ட்ஸுக்கும் கான்பூரில் முதலாவது ஆட்டம் நடந்திருந்தது. இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி பக்கம் சின்னத்தில் ரெய்னா இந்த வருடத்தில் இருந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இருக்க ஆட்டத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் உலக புகழ் பெற்ற ஜாண்டி ரோட்ஸ் அவரே பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம சின்னத்தில் ரெய்னா அவரை அடிக்க போயிட்டாரு. அதாவது நேற்று நடந்த இந்த ஆட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் லெஜெண்டு பேட்டிங் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓப்பனராக ஓஜா சச்சின் இரண்டு பேருமே களம் இறங்க சச்சின் 16 ரன்களுக்கே அவுட் ஆனார். அதுக்கு அப்புறமா உள்ளே வந்த நம்ம சின்னத்தில் ரெய்னா அவருக்கு இந்த தொடர்லேயே இது முதலாவது ஆட்டம் அப்படிங்கிற மாதிரியே ரெய்னா விளையாடலை. எடுத்த உடனே டாப் கியரில் ஒரு மரண அடி பேட்டிங்கை ரெய்னா வெளிப்படுத்தினார். அதன் காரணமாக ரொம்ப வேகமாகவே 33 ரன்கள் எடுத்தார். அடுத்து வந்த பின்னி அவரும் அதிரடியாக விளையாண்டு 82 ரன்கள் வரைக்கும் எடுத்தார். யூசுப் பட்டான் அவரும் கடைசி நேரத்தில் 35 ரன்கள் எடுக்க இதனால் நம்ம இந்திய லெஜெண்ட் அணியின் ஸ்கோர் 217 ரன்கள் 20 ஓவருக்கு எடுத்திருந்தாங்க. இந்த ரன்னை சேசிங் செய்ய வந்த சவுத் ஆப்ரிக்கா லெஜெண்ட் ரன்னை எடுக்க முடியாமல் விக்கெட் மட்டும்தான் அடுத்து அடுத்து விழுந்தது. ஸோ அப்போ ஆட்டத்தின் முக்கியமான நேரத்தில் திடீர்னு ஜாண்டி ரோட்ஸ் அவருக்கும் நம்ம சின்னத்தில் ரெய்னா அவருக்கும் திடீர்னு மைதானத்திலேயே மிகப்பெரிய கை கலப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களே சமாதானம் ஆகிட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து விளாண்ட சவுத் ஆப்ரிக்கா லெஜெண்டு 20 ஓவருக்கு 9 விக்கெட்டை இழந்து 156 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இதனால் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய லெஜெண்ட் அணி கிட்டத்தட்ட 61 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றியும் அதே போல் நம்ம சச்சின் தலைமையில் இந்த ரோட் சேஃப்டி சீரீஸை ஜெயிப்பாங்களா இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.